ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னோடய ஃப்ரெண்டும் கோயம்புத்தூர் டு கோவா பைக் ட்ரிப் போனதை பற்றி பார்க்க போகிறோம். டோட்டலாக எத்தனை நாள் ஆச்சு, எந்த ரூட்டில் போனோம், எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனோம், எவ்வளோ செலவாச்சு, அண்ட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஜென்ரலாக 90% பசங்க வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் லைஃப்பில் எல்லாருமே பிளான் போட்டிருப்பாங்க கோவா ட்ரிப் போகணும் அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் லைஃப்பில் அதை வந்து கடைசி வரைக்கும் நடக்கலை. ஆனால் காலேஜ் முடிச்சு 2 வருஷம் கழிச்சு நான் வந்து பைக் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்துட்டு ரொம்ப நாளாக பேசி பைக்கில் வந்து எங்கே லாங் ரைடு போகலாம் அப்படின்ட்டு சரி கோவா போகலான்னு ஃபிக்ஸ் பண்ணோம். அப்போது அவன் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஒரு கம்பெனியில் ஜாப் போயிட்டுருந்தான், நான் வந்து கோயம்புத்தூரில் இருந்தேன். நாங்கள் சூஸ் பண்ண ரூட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கடுத்து ஊட்டி, அதுக்கடுத்து மசனகுடி, அதுக்கடுத்து வந்திப்பூர் நேஷனல் பார்க், அடுத்தது மைசூர், அடுத்தது பெங்களூரில் போய் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் 7 மார்னிங் 3:00 ரைடு ஸ்டார்ட் பண்ணி பெங்களூரில் இருந்து ஷிமோகா போயிட்டு, ஷிமோகாவில் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அதை பார்த்துட்டு, அதுக்கடுத்து ஜாக் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாஸ் டாலஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ், அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முருடேஸ்வர் டெம்பிள், உலகத்தில் 2வது பெரிய சிவன் சிலை அண்டு இந்தியாவில் 2வது பெரிய கோபுரம் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா முருடேஸ்வர் டெம்பிள். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அரேபியன் சி பீச் ஓரமாக இருக்கும். இதை பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து கர்வார் வழியாக டைரெக்டாக கோவா போகிறது எங்களோட பிளான். ட்ரிப்புக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமாக தேவைப்படுற க்ளவுஸ், லெக் பேட், நீ பேட் அண்ட் ஜர்கின், அது போக ட்ரெஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் 7:00 வந்து நான் கோயம்புத்தூர்லேருந்து ட்ரிப்பை வந்து ஆரம்பித்தேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மசனகுடி போனோம். மசனகுடிக்கு ரூட் எப்படின்னு பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் வந்துட்டு அங்கேருந்து ஊட்டி போய், ஊட்டியிலேருந்து தலைக்குந்தாங்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்து செக் போஸ்ட் இருக்கும். செக் போஸ்ட்டில் வந்து லோக்கல் வெஹிக்கிள் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, மற்ற வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி அதை தாண்டி மசனகுடி போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சில லோக்கல் வில்லேஜ் வழியாக தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நானும் வந்து அந்த மாதிரி லோக்கல் வில்லேஜ் வழியாக தான் வந்துட்டு ஒரு 1.5 hour ட்ராவல் பண்ணி கல்லட்டி வழியாக போயிட்டு நான் வந்து மசனகுடி ரீச் பண்ணேன். கல்லட்டி மசனகுடி ரூட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைக் டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அங்கேருந்து தெப்பக்காடு வழியாக நான் வந்துட்டு ஒரு 1/2 hour தமிழ்நாடு கர்நாடகா பார்டரை வந்து ரீச் பண்ணேன். தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக புள்ளி மண் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக மேய்ஞ்சிட்ருக்கும். அது போக சில சமயம் காட்டு யானையும் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வந்து ரோடை க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது நல்லது.
தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் தாண்டும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் 2 மணி இருக்கும். சரி, பசிக்குது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அங்கே பார்க்கும்போது பெருசாக அங்கே ஹோட்டல் எதுவுமே கிடையாது. அங்கேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் தள்ளி போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹோட்டல் இருந்தது, ஆனால் வேறு பெரிய ஹோட்டல் எதுவுமே கிடையாது. அதனால் அங்கே சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு வந்து பெருசாக கிடைக்கல. சாப்பாடு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். லஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2.5 ஹவர் கழித்து மைசூர் போய் ரீச் ஆனேன். மைசூர் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை, இருந்தாலும் வேறு வழி இல்லை, நைட்டுக்குள்ளே பெங்களூர் போய் ரீச் ஆகணும் அப்படின்ட்டு மலையிலேயே வந்துட்டு பைக் ஓட்டிகிட்டு போய் ரீச் ஆகிட்டேன். மைசூரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் போனது பேலஸ். பேலஸுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து 20 இல்லைனா 30 வந்து வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அது சுற்றி பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மியூசியம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கும் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் போய் பார்த்துட்டு பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருந்தது. போய் பார்த்துட்டு ஒரு 1/2 ஹவரில் 1 ஹவரில் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் பெங்களூர் போகிறதுக்கான ரைடு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மைசூர் பேலஸ் விட்டு கிளம்பும்போது வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துட்டு தான் இருந்தது, இருந்தாலும் பெங்களூர் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு பெங்களூர் போய் ரீச் ஆனேன். பெங்களூரில் நைட்டு டின்னர் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் 3 மணிக்கு கிளம்பி ஜாக் ஃபால்ஸ் போயிட்டு அங்கேருந்து முருடேஸ்வர் போயிட்டு அங்கேருந்து கோவா போகிறதான் வந்து எங்களோட பிளான். ஸோ அடுத்து என்னாச்சுங்கிறத அடுத்து வெளியில் நான் வந்துட்டு போடுறேன்.